ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே ஃபுல் டே ரொட்டீன் வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வெற்றிக்குட்டியை வந்து வேறு ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்குறோம். இன்றைக்கி தான் வெற்றிக்குட்டிக்கு ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி காலையில் வந்து லஞ்ச் எதுவும் வந்து பண்ணலை, டிஃபன் மட்டும்தான். லஞ்சுக்கு வந்து வெற்றிக்குட்டி சப்பாத்தியும் தக்காளி தொக்கு தான் வந்து கேட்டிருந்தான். அதனால் வந்து லஞ்ச் எதுவும் வந்து செய்யலை, டிஃபனே தான் வந்து பண்ணுறேன். பொங்கல், சப்பாத்தி, தக்காளி தொக்கு, தேங்காய் சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். சாதனா அப்பாவுக்கு வந்து லஞ்ச் இன்றைக்கி பேக் பண்ணலை. சாதனா அக்கா பசங்களாம் வீட்டில் இருக்கனால மதியம் வந்து சமையல் வந்து செய்வேன், அதனால் நான் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருந்தேன். சாதனா ஸ்கூலுக்கு போய் புக்கு வாங்குற வேலையும் இருக்குது, சரி அப்படியே அங்கே கிளம்புறமே அப்படியே லஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா தான் அடுத்த வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பால் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா, நேற்று பீச்சுக்கு போயிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து மண்ணாகவே இருந்தது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையால் அலசி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டே வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருந்தது. இது மிஷினில் போட்டால் வந்து மிஷின் வீணாக போயிடுமே ஒரு பயம். ஏன்னா வந்து மண் வந்து அடையில் மிஷினில் போய் எங்கேயாவது அடைச்சிக்கிச்சுன்னா வம்பாக போயிடுமே அப்படின்ட்டு நான் இதை மட்டும் கையால் ஊற வச்சுருந்தேன். நேற்று பீச்சுக்கெலாம் போயிட்டு வந்ததுமே வந்து துணி கொஞ்சம் நிறையா இருந்தது, மிஷினில் போட்டு விட்டுட்டு நைட்டே வந்து காய வச்சுட்டேன். நேற்று பசங்க பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து அந்த பீச் மண்ணு தான். மூணு தடவை அலச அலச பார்த்திங்கன்னா இந்தமாதிரி மண்ணாக தான் வந்துட்டு இருந்தது. எப்போதுமே பீச்சுக்கெலாம் போயிட்டு வந்து பசங்க தண்ணியில் விளையாண்டாங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா உதறிட்டு ஒரு தடவை கையால் அலசிட்டு அதுக்கப்புறமா மிஷினில் போடுங்க, அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு கையில் வந்து தோச்சிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய மண் வந்து இருக்கும். மிஷினில் வந்து போய் வந்து போட்டு விட்டுட்டோம்னா அது அந்த மிஷினில் போய் மண் வந்து தேங்கி நிற்காமல் அடைச்சிக்காமல் இருக்கும் இல்லைங்களா, அதனால் தான் அதுமாரி பண்ணேன். அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மற்ற வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பசங்க வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க, என்ன வந்து எழுந்திருக்கல. வெற்றிக்குட்டி மட்டும் அவனை எழுப்பி அவனை வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுங்கிறனால, அதுவும் புது ஸ்கூலுங்கிறனால வெற்றிக்குட்டி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஏஞ்சி வந்து கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அவனுக்கு வந்து 8:30 வந்து ஸ்கூலும் டைம் இருக்கனால சும்மா லைட்டாக இதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதை என்னோடய அக்கா பொண்ணு வந்து முத முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வரதுனால ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த புத்தா இது வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. சரி, அது டக்குன்னு ஞாபகம் வந்து தான் நல்லது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வெற்றிக்குட்டியை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து திருப்பி கொஞ்சம் பொங்கல் வச்சுருந்தேன். ஏன்னா பசங்கள்லாம் தூங்குறாங்க, லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க தெரிஞ்சது. நான் காலையில் வெற்றிக்குட்டிக்கும் சாதனாப்பா சாப்பிட்றது மட்டும் தான் கம்மியாக பொங்கல் வச்சுருந்தேன். அப்புறம் நம்மளுக்கு வேணும்னா சூடாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் சூடாக செஞ்சு பொங்கலும் அப்புறம் கல்லை செஞ்சு சப்பாத்தி கொஞ்சம் மீதி இருந்தது, அது பழைய சாப்பாடில் இருந்தது, அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா திருப்பி மதியமாக தான் வீடியோ எடுத்துருந்தேன். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈபிலேருந்து சைடில் நிறைய மரம்லாம் அந்த கரண்ட் கம்பியில் படம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கழிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அதை சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். போன மாதம் அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டியில் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதுமாரி வந்து கழிச்சு விட்டுட்டு போவாங்க. நம்ம கொய்யா மரத்தையும் போன மாதம் வந்து நிறைய கழிச்சு விட்டுருந்தாங்க. இப்போ கொய்யா மரம் நல்லா வந்து நல்லா துளிர் விட்டு நிறைய வந்து கலக்கலையாக வருது. கழிச்சு விட்டதுக்கப்புறமா நிறைய பிஞ்சு வந்து வச்சுருக்குது. அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை பிரியாணி தான் வந்து பண்ணுறேன், ஆனியன் ரைத்தா. அதுக்கு தேவையானது ஆனியன் எல்லாமே சாதனா குட்டி கட் பண்ணி கொடுத்துட்டேன். மற்ற இந்த இஞ்சி புண்டு அரைக்கிறது, தக்காளி அரைக்கிறது, புதினா க்ளீன் பண்ணுறது, மற்ற சின்ன சின்ன மேவேலைகள் எல்லாமே அக்கா பொண்ணை ஹெல்ப் பண்ணினேன். நான் சாதனா அக்கா பொண்ணு மூணு பேருமா தான் சேர்ந்து இந்த கிச்சன் வேலையை வந்து முடித்தோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வடை செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த பட்டாணி பருப்பு, துவரம் பருப்பு, ரேஷன் துவரம் பருப்பு, கொஞ்சமாக பாசி பருப்பு வந்து ஊற வச்சுருக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிரியாணி செய்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கலை. சமையல் செஞ்சு முடிச்சுட்டு சாதனாப்பாக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அக்கா பையனை கூட்டிகிட்டு தான் வந்து நேராக வந்து அவங்களும் சாதனாப்பா ஆஃபீஸ்க்கு வந்து அவங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாதனா ஸ்கூலுக்கு வந்தோம். பசங்க வந்து மதியம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா காலையில் சாப்பிட்டதே லேட்டாக தான், அதனால் வந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அக்கா பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து கரும்பு ஜூஸ் வந்து பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் குடிச்சிக்கலான்ட்டு. இப்போ ஸ்கூலுக்கு வந்ததுமே லஞ்ச் டைமாக இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து புக்ஸு நோட்டு எல்லாமே வந்து கொடுத்தாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பணும். ஃபஸ்ட் டைம் வந்து சாதனாவுக்கு புக்கு வாங்குறதுக்கு அவங்க அண்ணன் வந்து கூட வந்திருக்கிறான். சாதனா ஸ்கூல் வந்து வெனஸ்டே இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் ஆகுது. இம்மா வந்து பார்த்திங்கன்னா புக்ஸுக்கு நோட்டுக்கு எல்லாமே வந்து கவர் போட்டாகணும். எப்போதும் வந்து மே மந்த்து ஃபஸ்ட் வீக்லேயே வந்து புக்ஸ் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். இந்த டைம் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு, இப்போ மாதம் பிறந்து தான் வாங்குற மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து வெளியில் போயிருந்துருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிருந்தது ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அக்கா பொண்ணும் சாதனா வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் நூலில் வந்து இயரிங்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாதனாக்கு வந்து இதுமாரி வேலைகளெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க. கிராஃப்ட் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது, இதுமாரி ஜுவல் மேக்கிங் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். இப்போ மெஹந்தி வந்து ரொம்ப சூப்பராக வந்து போடுறாங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டேன். அக்கா பொண்ணு சாதனா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணதை வந்து அப்படியே காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுமாரி ஜுவல் மேக்கிங்க்கு தேவையானது எல்லாமே ஓரளவு மெட்டீரியல் நான் வந்து வச்சுருக்கிறேன். எல்லாம் பழைய வீட்டில் இருக்கும்போது வாங்கினது, அதுக்கப்புறம் வெற்றி போனதுக்கப்புறம் நான் அதை நான் செய்கிறதுல அப்படியே விட்டுட்டேன். இப்போ அதை வந்து சாதனா தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு தேவையானது அவளையும் வந்து செஞ்சு போட்டுக்கிறேன். அக்கா
பொண்ணு பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் வந்து முடிச்சுட்டேன், அந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ட்ரை பண்ணுற வரைக்கும் வீட்டில் சும்மான்னு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து மெஹந்தி கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன், நெயில் ஆர்ட் கோர்ஸ்லாம் வந்து முடிச்சிருக்கிறேன். இதேமாரி ஜுவல் மேக்கிங்கு இதேமாரி வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சும்மான்னு இல்லாமல் எதனாவது ஒரு கைத்தொழில் வந்து கற்றுக்கலாங்க, அது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லா பக்காவாக பண்ணால் இது ஆன்லைன் பிஸ்னஸ் கூட வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க, நல்ல வருமானம் வரும். வீட்டில் சும்மான்னு இல்லாமல் எதனாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கலாம். இப்போ நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கிறேன். இதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வந்து வருது, எனக்கு ஒரு விதத்தில் அது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. நிறைய பெண்கள் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் பிஸ்னஸ் நிறைய வந்து பண்ணுறாங்க, இந்த சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கிளீனர் ஐட்டம்லாம் நிறைய வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி மேக்கிங்லாம் பண்ணி அதுவும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வீட்டில் இருந்தபடியே ஒரு கைத்தொழில் வந்து கற்றுக்கிட்டு அதுலேருந்து கூட நீங்கள் வருமானம் வந்து ஈட்டலாம், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 3 மணி போல் வந்து வெட்டிக்குட்டிய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து பசங்களுக்கு வந்து வடை வந்து ஸ்நாக்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்டு வெளியில் வந்து கிளம்பிட்டோம். அக்கா பசங்க வந்திருக்கனால நாங்கள் வெளியில் எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நேற்று பீச்சுக்கு போயிருந்தோம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து மெரினா மால் இருக்குது, அங்கே போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம், அப்படியே வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். முன்னடியே வந்து கிளம்பணும், லைட்டாக மழை வந்ததுனால அப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பணும். நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போய் வந்து சாப்பிட்டுட்டு வருவோம், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். இன்றைக்கி பசங்க வந்திருக்கனால சரி பசங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறனால தான் பிளான் பண்ணி வந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் தான் மெரினா மால் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு சும்மா ஒன்றும் வாங்கலைங்க, பசங்களுக்கு சாப்பிட்றது மட்டும் அங்கே கேட்குற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு சும்மா ஒரு நல்லா ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு பசங்களுக்கு வந்து ஈவினிங்கில் சும்மா இந்த சிப்ஸ் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து பசங்க அது என்ன கேட்டாங்களோ அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அழைச்சிட்டு வந்துட்டோம். மற்றபடி இங்கே பெருசாக வந்து எதுவும் போய் வாங்க முடியாதுங்க, இங்கெல்லாம் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், பார்க்கலாமே தவிர வாங்குறதுக்கெல்லாம் நம்மளால முடியாது. பசங்களை கூட்டிகிட்டு சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம். இங்கே சுற்றி பார்க்குறது மட்டும் இங்கே இருக்கட்டும், சாப்பிட்றது வெளியில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லியிருந்தோம். பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே ஒரு கடையில் வந்து பிரியாணி நல்லா சுட சுட வந்து கிடைக்கும், அங்கே போகும்போது வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் போகிற நேரம் பார்த்தா அன்றைக்கி பிரியாணி போடலை பரோட்டா தான் இருந்தது. சரி அங்கே வாங்காமல் நேராக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக சாப்பிட்ற கடை முனியாண்டி விலாஸ் தான் வந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். இங்கே முனியாண்டி விலாஸில் வந்து பரோட்டாவோட அங்கே கொடுக்குற அந்த சிக்கன் குழம்பு சால்னாக்காக தாங்க மெயினாக வருவோம், செம்மையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து சாப்பிடும்போது செம்ம எனக்கு காரமாக இருந்தது, பசங்களாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாதனாவும் அக்கா பையனும் வந்து பார்த்திங்கன்னா சாதனா புக்ஸுக்கு தான் வந்து கவர் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க, நான் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தான் சாதனாவுக்கு. இன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தாங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வந்து போச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.